சின்ன வயசுலலாம் வீட்டில் சொல்லுவாங்க, அது பாருமா நெத்தியில் பொட்டு வச்சுக்கணும், தலையில் பூ வச்சுக்கணும், அடுத்து எடுத்து வாழணும், அப்புறம் அப்பா மூக்குத்தி போட்டுக்கணும், சரியா சிரிச்சுண்ட கெக்க வைக்கன்னு எல்லாரோடையும் பேசக்கூடாது, ரொம்ப காமாக பேசணும். அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு ஒரு அடக்கமான ஒரு விஷயம். இது வந்து எல்லார் வீட்டிலையும் எல்லா பொண்களுக்கும் அட்வைஸ் வந்திருக்கும். இது ஏன் இப்படி வருது? சில நேரத்தில் அது முடிச்சுட்டு நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் ஆயிடுச்சில் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுக்கூடாது, புடவை கட்டிக்கணும், அப்புறம் இப்படி தான் இருக்கணும், அப்புறம் தலையை வாரிக்கணும், தலையை வெட்டிக்கக்கூடாது, இப்படிலாம் அது ஒரு அடுத்தது. இந்த கல்யாணம்லாம் ஆனப்புறம் சரி பரவாயில்ல, குழந்தை பிறந்தாலும் நம்ம ஒரு கெத்து பார்ப்பாங்கன்னு பார்த்தோன்னா, குழந்தை பிறந்துருச்சுன்னா ஐயோ நீ குழந்தைய நாங்கள் இருக்கும்போது இப்படி தான் பார்த்துட்டோம், இந்த மாதிரி பார்த்துக்கிறது தப்பு, அதை போடக்கூடாது, இது செய்யக்கூடாது, புருஷன் பேச்ச கேட்கணும், இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இத்தனை அட்வைஸ் மத்தியில் ஒரு பொண்ணு எப்படி தனக்காக வாழ முடியும்? இது ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம வந்து இத்தனை பேர்கிட்ட கேட்டு 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 வாழ்ந்து வாழ்ந்து நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், கேட்டு வாழ்ந்தவங்க என்ன சாதிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் வந்து நம்ம கேட்கணும். இது நம்ம கேட்காம சும்மா சும்மா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மனசுக்குள்ளே கஷ்டம் வந்து 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 நம்மளும் அதே மாதிரி ஒரு பேக்கேஜில் டிஃப்ரெண்ட் ஒரிஜினில் டிஃப்ரெண்ட் ஈரால் ஆகி அப்படியே அடுத்ததுக்கு போகிறோம். இனிமே வர சந்ததிகளுக்கு தயவு செய்து கேள்வி கேட்கறது ரொம்ப நல்லது. உட்கார்ந்து தாய்மார்கள் பதில் சொல்லுங்கள், ஏன் இப்படி பண்ணணும்னா அதுக்கு உங்களோட ரீசன் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த குழந்தை உங்கள் ரீசனை ஒத்துக்கலைன்னா அதுக்கும் ஒரு மரியாதை கொடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கும், இல்லைன்னா உங்களை பற்றி பின்னால் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள். தேவையா அதுதான் நீங்கள் யோசிக்கணும்.